நம்ம ஸ்பிரிங் கிளீனிங்கை ஃபினிஷ் பண்ணுவோம். ஆஹா, இத நான் யூஸ் பண்ணதே இல்லையே. அந்த ஜங்க் ட்ரக் எந்த நிமிஷமா இங்க வந்து சேந்துரும். நான் ரெடி ஆயிட்டேன். ஆ, மில்லி, ஐடியா என்னன்னா மக்கள் விரும்பக்கூடிய ஜங்க் நாம கண்டுபிடிச்சு தரணும் அதான். இதுதான் தேடனியா? வேலையை வெற்றிகரமா முடிச்சாச்சு கைஸ். வழக்கமான காரணம் தானா? அது டயபாலிக்கல் டாட். நீங்க என்ன நம்பி ஆகணும். கூப், அடுத்த டைம் கேட் டயபாலிக்கல ஏதாவது பண்ணுச்சுன்னு வச்சுக்க, யாராவது அதை பாக்குற மாதிரி நீ செஞ்சிடணும். கிரேட் ஐடியா. கேட் அட்டாக்க நீங்க பாக்குற வரைக்கும் உங்களோட நான் ஒட்டிட்டு இருக்க போறேன். ஐயா, ஆனா நான் சொன்னதோட அர்த்தம் இது இல்ல கூப். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அது ஏன் எனக்கு பண்ண ஆசையா இருக்கு? என்னோட மார்னிங் டைம் இந்த மாதிரி இப்போ ஆரம்பிக்கணும். கூப், இந்த சின்ன எக்ஸ்பெரிமென்ட் இவ்வளவு நேரம் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறியா நீ? நோ வே. அது எப்படினா இது வந்து ஃபாதர் சன்னோட பாண்டிங் டைம். அங்க பாருங்க. கூப், இங்க பவர் தரவு இருக்கே கட்டுப்பிடிச்சுக்கணும். நானுதா குழந்தை க்ளோஸா இருக்க வேண்டியது நியாயம்தான். ஆனா அதுக்காக உடம்புல போட்டிருக்கிற துணி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. எனக்கு ப்ராப்ளம் இல்ல, கேட்டால தான் வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓ, அந்த கேட் இப்ப அநேகமா மில்லியோட ரூம்ல குட்டிட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். கூப், இப்ப ப்ராப்ளம் பண்ணது நீதானா? நோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டாடி? நியூஸ் பேப்பர் படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் செல்லம். கூப், என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா பக்கத்துலயே இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன விட க்ளோஸா இருக்க முடியாது. சரி, நான் வர்க்குக்கு போறதுக்கு முன்னால 3 நிமிஷம் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என்கூட க்ளோஸா இருக்கலாம். அதோ அங்க பாருங்க. நான் அங்க பாருங்க. சீக்கிரம் இங்க பாருங்க டாடி. நான் என்னோட நியூஸ் பேப்பரை படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் நான் அங்க பார்க்க மாட்டேன். என்னோட மங் வேஸ வெச்சு எதுக்கு நீ இந்த மாதிரி ஸ்லிங் ஷாட் விளையாட்டெல்லாம் விளையாடுற? அத பண்ணது கேட் டாட். நீங்க அத பார்க்கலையா? என்னோட ஈசி சேர்ல ஒரு பெரிய ஹோல் விழுந்திருக்கு, அத தான் நான் இப்ப பார்க்க முடியுது. பட் ஆவது மட்ட ஆவது வர்க்லயாவது நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். போறேன். போகாதீங்க. அதாவது நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்க கூடவே இருக்கேன். நல்ல வேளை, மூணு குழந்தை இல்லாத வரைக்கும் நான் தப்பிச்சேன். ஜிம்னாஸ்டிக் எக்யூப்மென்ட் யாரோ எடுத்துட்ட மாதிரி தோணுது. டடா! ஜென்டல்மேன் அண்ட் கூப், இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஜிம்னாஸ்டிக் உங்களுக்காக மில்லி தி மேக்னிஃபிஷன் பண்ணி காட்ட போறேன். யே! ஆல்மோஸ்ட் ஹனி. கேட்ச் ஆன் தி மூவ். டட், இது சேஃபான பிளேஸ் இல்ல. மேல இருக்கிற ஸ்வாட் ஃபிஷ் அலியோ இல்ல அந்த பூட்ஸ் அலியோ யாராவது ஹட் ஆயிடுவாங்க. கூப், இந்த ஷாப்ல இருக்குறதுலயே டேஞ்சரஸ் திங் நீதான். நான் வந்து மில்லி பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். இத பத்தி நினைக்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் என்ன பார்க்க ஆரம்பிங்க. லுக் டாடி லுக். நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஹனி பன். பிரேவோ மில்லி, நீ உன்னோட பேட்டன் பரான்ஸாவை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அந்த நேரத்துக்குள்ள நான் இன்வென்டரியில சில விஷயங்களை தேடிட்டு வந்துடுறேன். ஓகே டாடி. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நல்ல வேலை தப்பிச்ச.
நல்ல வேளை நீ சொன்னது சரிதான் கூப். இந்த பிளேஸ் ரொம்ப டேஞ்சரஸ். அது உனக்கு தான். வா எடுக்கலாம். இப்போ அது சொன்னீங்களே. இது நகர மாட்டேங்குது. மிஸ்டர் கேட். அது பெல்ல மாட்டிக்கிச்சு. மிஸ்டர் கேட். மிஸ்டர் கேட். ஃபைனலா ஒரு நல்ல நியூஸ். ஐம் சாரி மிஸ்டர் கேட். மிஸ்டர் கேட். ஓ மிஸ்டர் கேட். மிஸ்டர் கேட். மிஸ்டர் கேட். ஆ டட் நம்ம நிஜமாவே இப்ப வெளிய போய்டணும். இந்த டோட்டம் போல் நகரவே மாட்டேங்குது. நான் ஹெல்ப் பண்ணுமா டட்? நோ நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். உன்னை விட நான் ரொம்ப பெட்டரா ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே எனக்கு பிரைவசி வேணும். மில்லி நீ கொஞ்சம் அங்க போய் விளையாடிட்டு இருக்கியா? கூப் நீனோட ரிக்ளைனர் சேரையும் மங்கவேசையும் உடைச்சிட்ட. அதோட ஃபேமிலியை ட்ராப் பண்ணிட்டு என்னோட லக்கி டோட்டம் போலையும் கீழே சாச்சிட்ட. இன்னைக்கு பிஸி டே தான். அதுவும் உனக்கும். அதனால ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? அப்படி மூலையில போய் பேசாம உட்காரு. அந்த ஸ்டூல விட்டு நீ எழுந்திருக்கவே கூடாது. அண்ணா இதாது. லா லா ஐம் மேக்கிங் வித் மை ஓவன். இழுக்க முடியுது. அது நகருது. முதல்ல இருந்ததை விட இன்னும் மோசமா மாட்டிக்கிடுச்சு. மிஸ்டர் கேட் நாம கப் கேக் ரெடி பண்றோம். ஒரு அந்த கப் கேக் அது போய் சாப்பிடலாம். கப் கேக்ஸ் இதெல்லாம் ரொம்ப டெலிஷியஸா இருக்கு மில்லி. எனக்கு மூலையில நினைச்சிட்டு இருக்கா அது எனக்கான ட்ராப்னு தெரியும். இத பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு டோட்டம் போல். ஒரு காலத்துல நீ எனக்கு ரொம்ப லக்கியா இருந்திருக்க. இது எக்ஸலென்ட் ஆக்ஸ் டாட். கோபோரோட ஸ்கொயர விட்டு வெளிய வந்துட்டா யங் மேன். அந்த ஸ்கொயர விட்டு நீ வெளிய வந்தா என்ன நடக்கும்னு அவனுக்கு சொல்லிருக்கல்ல? அப்ப உனக்கு நிச்சயமா நான் அங்க இருந்து வர கூடாதுன்னு சொன்னீங்க. எனக்கு தெரியும். ஒரு மாசம் என் ரூம் கிளியே இருக்கணும். கேட் ஹே ஹா ஒரு மாசம் பூரா கேட் ஃப்ரீ பீஸ்ஃபுல் என்விரான்மென்ட். இதை விட ரிலாக்ஸ் பண்ண என்ன வேணும்? டாட் நீங்க தான அது? ஆல்ரைட் நவர மிஸ்டர் கேட். டாக்டர் மில்லி வந்து செக் பண்ண வேண்டிய டைம் இது. அதோட உடனே வயித்துல மருந்து வேற தடவணும். இதே தக்க வச்சிட்டு இருக்கேன்.